ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவா இயேசுவே. அந்த சிவஸ் மீட்டிங்ல நடந்த அந்த வீடியோ எனக்கு காட்டுறாங்க. அந்த வீடியோ பார்க்க அப்போ வந்து ஏஞ்சல் அக்கா பேசின அந்த லாஸ்ட் அந்த வேர்டு வந்து எனக்கு ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு. சூழ்நிலை பார்த்து பயப்படாதுங்க. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுத்து கவனம் செலுத்தி படிக்க உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த வாலிபர் உலகம் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்னைக்கும் நம்ம யூத் வெல் ப்ரோக்ராம் அச்சீவர் ஸ்பெஷலா இருக்க போது. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில ஒருவேளை நீங்க எதிர்காலத்தை குறித்து கலங்கி கொண்டிருக்கலாம். எழுதின எக்ஸாமோட ரிசல்ட் எப்படி வரப்போகுது, இன்னும் நான் எழுத போற எக்ஸாம்ஸ் எப்படி எழுத போறேன்னு சொல்லி ஒருவேளை நீங்க பயந்து கொண்டிருக்கீங்களா? பயப்படாதீங்க, நிச்சயமா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். கர்த்தருடைய வசனம் இப்படியாக சொல்கிறது, குதிரை எத்தனை நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று. நீங்க உங்களுடைய எஃபர்ட்டை நீங்க போட்டுட்டே இருங்க, நிச்சயமா ஏசப்பா உங்களுக்கு தகுந்த பலனை கட்டளையிடுவாங்க. இப்போதும் உங்களை பலப்படுத்தும்படியா ஒரு பாடலை நாம இப்ப கேட்கலாம். ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவா இயேசுவே. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவா இயேசுவே. பாடு ஹோசன்னா ஹோசன்னா ஹோசன்னா, இன்றும் ஹோசன்னா ஹோசன்னா ஹோசன்னா. பாடு ஹோசன்னா ஹோசன்னா ஹோசன்னா, இன்றும் ஹோசன்னா ஹோசன்னா ஹோசன்னா. இன்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவா இயேசுவே. இன்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி சத்துருவை மிதிப்பார், சத்துருவை மீதிப்பாய், சத்துருவை மீதிப்பாய், எதிரி அடங்குவாய், எதிரி அடங்குவாய், இயேசுவே ஜெயிப்பாய், இயேசுவே ஜெயிப்பாய், ராஜரீகம் பண்ணுவாய். நீங்க சொல்லுங்க பாப்போம். சத்துருவை ஜெயிப்பாய், சத்துருவை மீதிப்பாய், எதிரி அடங்குவாய், எதிரி அடங்குவாய், இயேசுவே ஜெயிப்பாய், இயேசுவே ஜெயிப்பாய், ராஜரீகம் பண்ணுவாய். நல்ல கரங்களை தட்டி, நீயோ கரங்களை தட்டியே துதித்துக் கொண்டிரு, நீயோ கரங்களை தட்டியே துதித்துக் கொண்டிரு. இன்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவா இயேசுவே. இன்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவா இயேசுவே. பாடு ஹோசன்னா ஹோசன்னா ஹோசன்னா, இன்றும் ஹோசன்னா ஹோசன்னா ஹோசன்னா. பாடு ஹோசன்னா ஹோசன்னா ஹோசன்னா, இன்றும் ஹோசன்னா. கட்டுகளை அவர் அறுப்பார், கட்டுகளை அறுப்பார், கட்டுகளை அறுப்பார், சாபங்களை முறிப்பார், சாபங்களை முறிப்பார், வேதனையை மாற்றுவார், வேதனையை மாற்றுவார், புது பலன் தருவார். நீங்க சேர்ந்து சொல்லலாமா? கட்டுகளை அறுப்பார், தேர்வுக்கான கட்டு, சாபங்களை முறிப்பார், சாபங்களை முறிப்பார், வேதனையை மாற்றுவார், வேதனையை மாற்றுவார், புது பலன் தருவார். நல்ல கரங்களை அசைத்து சொல்லுவோம், கரங்களை அசைத்து துதித்துக் கொண்டிருக்கோ, கரங்களை அசைத்து துதித்துக் கொண்டிருக்கோ, கரங்களை அசைத்து துதித்துக் கொண்டிருக்கோ, கரங்களை அசைத்து துதித்துக் கொண்டிருக்கோ.
ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. என்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. பாடு ஹோசன்னா ஹோசன்னா ஹோசன்னா, என்றும் ஹோசன்னா ஹோசன்னா ஹோசன்னா. பாடு ஹோசன்னா ஹோசன்னா ஹோசன்னா, என்றும் ஹோசன்னா ஹோசன்னா ஹோசன்னா. நல்லா துதிக்கும் போது இயேசு உங்க கூட இருப்பார். இந்த பாடலை பாடி எல்லா நேரமும் துதிங்க, உங்கள் தேர்வு பயத்தை மாற்றும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், சாங் கேட்டிங்களா? உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்திருக்குமே. உங்களை போலவே தேர்வை குறித்த பயத்தோட கலக்கத்தோட இருந்த ஒரு மாணவி எப்படி அதில் வெற்றி பெற்றாங்க என்பதை நம்மளோட ஷேர் பண்ண போறாங்க. வாங்க டெஸ்டிமனி கேட்கலாம். என்னுடைய பேரு மிக்கேல் வின்சியா. என்னோட நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் வந்து தூத்துக்குடி. நான் திருநெல்வேலியில் இருக்க ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஃபார் தி விஷுவல் இம்பேக்ட் ஸ்கூலில் படிக்கிறேன். நான் 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து அங்கே படிக்கிறேன். அப்புறம் வந்து நவம்பரில் வந்து திடீர்னு நான் வந்து மயங்க மூட்டு விழுந்துட்டேன். மயங்கி விழுந்தப்போ என்னை வந்து ஸ்கூல்லேருந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. முடிக்கிறதுக்கு 2 நாள் ஆச்சு. அப்போது வந்து அதை நாங்கள் வந்து கேஷுவலாக எடுத்துட்டோம். சரி, ஒருவேளை இங்கே இருக்கிற கிளைமேட் எதுவும் ஒத்துக்கலை, அப்படி ஹாஸ்டல் ஒத்துக்கலை அப்படிங்கிறதுனால நினச்சோம். அதுக்கப்புறமா வந்து நான் திருப்பி திருப்பி மயங்கி விழுந்துக்கிட்டே இருந்தேன். எக்ஸாம் அப்போ மயங்கி விழுந்துக்கிட்டே இருந்தேன். 9th வந்து நான் ஆனுவல் எக்ஸாம் எழுதலை. அதுக்கப்புறம் 10th வந்தேன். 10th வந்தப்போ ஸ்டார்டிங்கில் நல்லா இருந்துச்சு. மிட்டம் எக்ஸாம் எழுதினேன். மிட்டம் எக்ஸாம் எழுதி முடித்து குவார்ட்லி எழுதுகிறேன். குவார்ட்லி எழுதி முடிக்கையுமே நான் மயங்கி விழுந்துட்டேன். மறுபடியும் அதே பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. நான் மயங்கி விழுந்ததுமே அதே மாதிரி நான் 2 நாளாக கண் முழிக்கவே இல்லை. டாக்டர்ஸ் செக் பண்ணாங்க. பட் வந்து எல்லா ரிப்போர்ட்டுமே நார்மல் 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 தான் வந்துச்சு. எம்ஆர்ஐ ஸ்கேன் முதற்கொண்டு நார்மல் தான். ஆனால் எந்த பிரச்சனையும் இல்லை உடம்புல. ஆனால் நான் மயக்கம் போட்டு விழுந்துகிட்டே தான் இருந்தேன். அதுக்கப்புறமா வந்து ஜனவரி மாதம் கரெக்டாக அச்சீவர்ஸ் மீட்டிங் நடக்கிற டைம் கரெக்டாக அதே டைமில் நான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். மறுபடியும் ஸ்கூலை விட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்க. திருப்பி முழிக்கிறதுக்கு 2 நாள் ஆயிடுச்சு. முழிச்சு பார்த்ததுக்கப்புறம் வந்து எல்லாருமே ஸ்கூல் அந்த அச்சீவர்ஸ் மீட்டிங்கில் நடந்த அந்த வீடியோ எனக்கு காட்டுறாங்க. அந்த வீடியோ பார்க்க அப்போ வந்து ஏஞ்சல் அக்கா பேசின அந்த லாஸ்ட் அந்த வேர்டு வந்து எனக்கு ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு. அப்போ வந்து நாம் அந்த இடத்துக்கு போவோம், மிஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்போ வந்து அதுக்கப்புறமா தான் நான் ப்ரேயர் மேலே நம்பிக்கை வச்சேன். ஏன்னா வந்து நான் படித்தது எல்லாமே மறந்து போச்சு. உடனே எனக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. நான் வந்து அதுக்கப்புறம் ப்ரேயர் பண்ண ஆரம்பித்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரேயர் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா எக்ஸாம் எழுத போகிறோம். எக்ஸாம் எழுத போகும்போது எங்கள் கேர்ள்ஸ் எல்லாருமே ப்ரேயர் பண்ணுறோம், கைகோர்த்து ப்ரேயர் பண்ணுறோம். ஆனால் வந்து அதுக்கப்புறம் வந்து எனக்குள்ளே இருந்த அந்த பயம் போக ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் கொஞ்சமாக. எல்லா எக்ஸாமும் அட்டன் பண்ணிட்டேன். அட்டன் பண்ணி முடித்ததுக்கப்புறமும் வந்து தேங்க்ஸ் இசப்பா, எனக்கு எல்லா எக்ஸாம்லேயும் நீங்கள் துணையாக இருந்தீங்க, ரிசல்ட்லேயும் நீங்கள் தான் எனக்கு துணையாக இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சரி, என்ன மார்க் எடுத்தீங்க சொல்லுங்கள். 478/500. நீங்க தான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட். ஆமா, நான் தான். வாவ், थैंक यू வென்சியா, God bless you. Thank you. என்ன ஃப்ரெண்ட்ஸ், டெஸ்டிமனி கேட்டிங்களா? நிச்சயமா உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும் என்று கர்த்தருக்காக விசுவாசிக்கிறோம். உங்களுடைய தேர்வு குறித்த பயம் கலக்கம் எல்லாவற்றையும் மாற்ற மோகன் அங்கிள் மெசேஜ் கொடுக்க போறாங்க. வாங்க மெசேஜ் கேட்கலாம். நீதிமொழிகள் 21:31. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கத்தரால் வரும், ஜெயமோ கத்தரால் வரும். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லார், என் பிள்ளைகளே, என்னாலே உங்களுக்கு ஜெயம் வரும், நான் உங்களுக்கு ஜெயம் கொடுப்பேன் அப்படின்னு இயேசு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். ஜெயம் கத்தரால் வரும். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். அப்போ ஒரு ஆயத்தம் அவசியம் இல்லை. எக்ஸாமுக்கு ஆயத்தப்படுகிறீங்க, படிக்கிறீங்க, கவனம் செலுத்துறீங்க. இந்த ஆயத்தப்படும் பொழுது நிறைய சேலஞ்சஸ் வருகிறது. சிலர் சிக்காயிடுறாங்க, சிலருக்கு குடும்பத்தில் பிரச்சனை, சிலருக்கு சில நெருக்கங்கள், காரணமில்லாத சில போராட்டங்கள், இதெல்லாம் வருகிறது. அப்போ ஆயத்தத்திற்கான பல காரியங்களை தடைகள் எல்லாவற்றையும் மாற்றி ஆண்டவர் உங்களுக்கு ஜெயம் தருவார். நீங்கள் ஆயத்தப்பட உதவி செய்வார். நீங்கள் எக்ஸாம் எழுத உதவி செய்வார். திருத்துகிறவருடைய கண்களிலே தயவு கிடைக்க பண்ணுவார். நல்ல மார்க் எடுத்து வெற்றி பெற வைப்பார். அது மாத்திரல்ல, மேல் படிப்பிற்கான வழிகளையும் ஆண்டவர் திறப்பார். இந்த நிகழ்ச்சிக்கு பேர் அச்சீவர்ஸ்னா சாதனையாளர்கள். நீங்கள் சாதிக்கணும். படிப்பில் மாத்திரல்ல, படிப்பில், விளையாட்டில், உங்களுடைய திறமைகளில், டாலண்ட்களில், எல்லா விதத்திலும் நீங்கள் சாதிக்கணும். இப்போ எழுத போகிற எக்ஸாமில் மாத்திரம் இல்லை, மேல் படிப்பில், அதற்கு மேலே வேலையில்,
ஒருவேளை பிஸ்னஸ் செய்ய போகிறீங்கன்னா பிஸ்னஸில் எல்லாத்திலும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சாதிக்கணும். சூழ்நிலை பார்த்து பயப்படாதுங்க. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுத்து கவனம் செலுத்தி படிக்க உங்களை அர்ப்பணித்து கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். அநேக ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு தகப்பனார் என்னை பார்க்க வந்தார். என்ன விஷயம் என்று கேட்டேன். அவர் சொன்னார், என்னுடைய மகள் ஸ்கூலில் படித்து கொண்டிருக்கிறாள், அவள் சரீரத்திலே பாதிப்புக்கப்பட்ட ஒரு குழந்தை. அதனால் எங்கள் ஸ்கூலில் படிக்கும்போது டீச்சர்ஸுக்கெல்லாம் தெரியும், அவள் மேலே இறக்கப்பட்டு சரியாக படிப்பு வராது, ஏதோ படிக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஸ்கூலுக்கு அனுப்பினோம். அதனால் இறக்கப்பட்டு அவளை வந்து பாஸ் பண்ணி போட்டுக்கொண்டே வந்துட்டாங்க. என்ன சுதந்திரக்கூடாது, பலவீனப்பட்ட ஒரு மகள், அதனால் வெற்றி பெற்று போகிறதா மேல் படிப்புக்கு போகட்டும்னு அனுப்புனாங்க. இப்போ 10th கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதணும். 10th எக்ஸாமில் அப்படி யாரும் இறக்கப்பட்டுலாம் மார்க் போட்டு மேலே அனுப்ப மாட்டாங்க. 10th வரைக்கும் வந்துட்டா. இதுவே ஆண்டவருடைய கிருபை தான், மனுஷருடைய தயவில் தான். இப்போ கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதணும். எனக்கு தெரியும் என் பிள்ளையை பற்றி அவளால் வெற்றி பெறவே முடியாது. அவளுடைய நாலேஜ் அவ்வளோதான், அவளுடைய திறமை அவ்வளோதான், அவளுடைய ஐக்கியூ அவ்வளோதான். அவளால் முடிஞ்ச அளவுக்கு படித்து வந்திருக்கிறாள். அவள் வந்து வெற்றி பெற வாய்ப்பே கிடையாது, அது எனக்கு நல்லா தெரியும். ஆனால் எனக்கு ஒரு ஆசை, என்னுடைய மகள் இந்த கவர்மெண்ட் எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டான், அட்லீஸ்ட் ஒரு 10th வரைக்குமாவது படித்து முடித்திருக்கிறாள் என்று சொல்ல முடியும். அந்த பலவீனப்பட்ட அந்த மகளுக்கும் நம்ம படித்து முடித்து 10th பாஸ் பண்ணிட்டோன்ற சந்தோஷம் வருமே. அதுக்காக ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்யணும். ஆண்டவர் அற்புதம் செய்யாமல் அவளால் பாஸ் பண்ணவே முடியாதுன்னு எனக்கு தெரியும். அதனால தான் நான் ஜெபம் பண்ண வந்தேன்னு சொன்னாங்க. இந்த ஜெப குறிப்பு வித்தியாசமாக இருக்குது இல்லை? உண்மையில் அந்த தகப்பனார் அந்த மகள் மேலே வைத்திருந்த பாசம், ஆண்டவர் மேலே வைத்திருந்த விசுவாசம், இவளால் பாஸ் பண்ண முடியாது, ஆனால் ஆண்டவராலே முடியும். இவள் பலவீனப்பட்டவள், கர்த்தர் உதவி செய்ய முடியும். இந்த தகப்பனாருக்கு இருந்த ஒரு மகள் மேலே இருந்த பாசம், ஆண்டவர் மேலே வைத்த விசுவாசம். உங்கள் வீட்டில் கூட சில பெற்றோர், இவளுக்கு படிப்பு வரல, இவனுக்கு படிப்பு வரல, இது வரைக்கும் அவ்வளோதான், இது வரைக்கும் பாஸ் மார்க்கே எடுக்கலை, எப்படி எப்படி டென்ஷனாக இருக்கிறீங்களா? முதல்ல பிள்ளைகளை நேசிங்க. அவங்களால முடிஞ்சதை படிக்கிறாள். எல்லா பிள்ளைகளும் ஒரே மாதிரி ஐக்கியூவில் இருக்க மாட்டாங்க. எல்லா பிள்ளைகளும் ஒரே மாதிரி ரொம்ப படித்து எல்லாருமே ஒரே மாதிரி மார்க் எடுக்க முடியாது. எல்லாருமே ஃபஸ்ட்டு மார்க் எடுக்க முடியுமா? முடியாது இல்லை. உங்கள் பிள்ளைகளுக்கு ஏற்றபடி அவங்க படிக்கிறாங்க. அதனால் பிள்ளைகளை குறைத்து மதிப்பிடாதங்க. பிள்ளைகளை நேசிங்க. அவங்கள டிஸ்கரேஜ் பண்ணாதங்க. உன்னால் முடிஞ்ச அளவு படி, அப்பா உனக்காக ஜெபிக்கிறேன், அம்மா ஜெபம் பண்ணுறேன், நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன், பயப்பட முடிஞ்ச அளவுக்கு படி போதும். இல்லை அவங்கள பாரு, இந்த பிள்ளை பாரு, அவங்கள எவ்வளோ மார்க் எடுக்காங்க, ஒன்று நான் ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்கிறேன். இந்த வார்த்தையெல்லாம் தயவு செய்து பயன்படுத்தாதங்க. அதனால் ஆண்டவர் மேலே விசுவாசம் வைத்து நீங்கள் ப்ரேயர் சப்போர்ட் கொடுங்க. உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் உத்தரவாதம் எடுத்து ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவரே, என் பிள்ளை பற்றி எனக்கு தெரியும், பலவீனமுள்ள பிள்ளை, அவளால் முடிந்த அளவு படிக்கிறான், அவனால் முடிஞ்ச அளவு படிக்கிறான், அவனுடைய சுபாவம் இப்படி தான். ஆனால் நான் ஒரு தகப்பனா, ஒரு தாயா, என்னுடைய பிள்ளைக்காக உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கிறேன், ஒரு அற்புதம் செய்யுங்க. நீங்கள் உங்களுடைய பிள்ளைக்காக உத்தரவாதம் எடுத்து ஜெபிங்க. அதனால் சொந்து போகாதங்க. பாருங்கள், அந்த மகளுக்காக ஜெபித்து அந்த மகள் பாருங்கள் அற்புதமாய் கவர்மெண்ட் எக்ஸாமில் வெற்றி பெற்று விட்டாள். அந்த தகப்பன ஸ்கூலில் எல்லாருக்குமே ஆச்சரியம், டீச்சருக்கு ஹெட்மாஸ்டருக்கு எல்லாம், இவன் எப்படி வெற்றி பெற்றாள்? அது வந்து ஒரு இட்ஸ் எ மிராக்கிள். அவங்க எல்லாருமே சொன்னது, இவள் வெற்றி பெற வாய்ப்பே கிடையாது, இந்த மகள் எப்படி வெற்றி பெற்றாள்? அந்த தகப்பனாருக்கு அவ்வளோ சந்தோஷம். அவர் வந்து இயேசுவுக்கு நன்றி சொன்னார். எனக்கு தெரியும் மகளை குறித்து, இது ஆண்டவர் கொடுத்த வெற்றி, இது இயேசு கிறிஸ்து கொடுத்த ஜெயம், என் ஜபத்தை கேட்டார் என்று. உங்கள் ஜபத்தை கேட்டு உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த எக்ஸாம் டைமில் வரக்கூடிய பிரச்சனை என்ன? ஒரு 4 காரியம். அந்த 4 காரியத்தை சொல்லி அந்த காரியத்திற்காக இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். முதலாவது வருகிற காரியம் பயம். அதான் உங்களுடைய உள்ளத்தை கவி பிடித்து கொண்டு இருக்கிறது. எக்ஸாம் தேதி அறிவித்த உடனே ஒரு பயம். சிலருக்கு +2 வந்த உடனே பயம் வந்துடும். ஏன்னா பெற்றோர் பயம் உறுத்திடுவாங்க, இது +2 கவர்மெண்ட் எக்ஸாம், இதில் தான் எதிர்காலமே அடங்கியிருக்குது, நீ அப்படி படிக்கலாம், அப்படியாரு இப்படியான்னு பயப்படுத்துகிற செய்தியை சொன்ன உடனே பிள்ளைகளுடைய உள்ளத்துக்களை பயம் உள்ளத்தில் வந்து விடுகிறது.
அது அவனுடைய படிப்பை பாதிக்கும். ஒரு தம்பி வந்து இதே மாதிரி சாட்சி சொன்னான். இது மாதிரி அச்சீவர்ஸ் மீட்டிங்கில் எனக்கு எப்போவுமே ஞாபகம் இருக்கு. அந்த தம்பி கிறிஸ்தவர் அல்லாத தம்பி, கிறிஸ்தவன் கிடையாது, ஒரு இந்து தம்பி. அந்த தம்பி ப்ளஸ் டூக்கு படித்து கொண்டிருக்கும்போது அவங்க அப்பா என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, சொந்தக்காரங்கிட்ட இல்லை ஒன்று வச்சுக்கிட்டேன், என் பையன் நல்லா படிப்பான், இந்த முறை இவ்வளோ மார்க் எடுப்பான், என் பையன் இவ்வளோ மார்க் எடுக்க போகிறான் அப்படின்னு எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டாரு. அப்போ தகப்பனுடைய எதிர்பார்ப்பு என் மகன் இவ்வளோ மார்க் எடுப்பான்னு. அதனால் சொந்தக்காரங்க பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாருமே உங்கள் அப்பாவை மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கிறாருப்பான்னு இவ்வளோ மார்க் எடுப்பியாமே, அது அவனுடைய பயத்தை கொடுத்து விட்டார். என்னால் அப்படி முடியுமா, எங்கள் அப்பா எதிர்பார்க்குற அளவு மார்க் எடுக்க முடியுமா, எல்லாரும் கேட்குறாங்களே அந்த அளவுக்கு என்னால் மார்க் எடுக்க முடியுமா, பயம், படிக்க முடியல, கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, பயம் படிப்பை வந்து தடுக்கத்து கொண்டே இருக்கிறது. என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறான். அதனால் கடவுளை தான் தேடணும். யார்கிட்ட சொல்ல முடியும், அப்பா எனக்கு பயமாக இருக்குது ஹெல்ப் பண்ணுங்க சொல்ல முடியுமா, அம்மா எனக்கு பயமாக இருக்குது ஹெல்ப் பண்ணுங்க சொல்ல முடியுமா, கடவுளை தானே தேட முடியும். அப்போ அவனுக்கு அவங்க தெருவில் அவங்க வீட்டுக்கு ரெண்டு வீடு தள்ளி ஒரு கிறிஸ்தவ குடும்பம் இருந்தாங்க. அவங்க தினமும் இரவில் ஒரு 7-8 மணிக்கு குடும்ப ஜெபம் செய்வாங்க. அவன் அந்த வழியாக போகும்போதெல்லாம் கவனிச்சிருக்கிறான், குடும்பமாக உட்காந்து பாட்டு பாடுவாங்க, முழங்கால் படிக்கிட்டு ஜெபிப்பாங்க. இவங்க கிறிஸ்தவங்க குடும்பமாக ஜெபிக்கிறாங்கன்னு அவனுக்கு தெரியும். அதனால் தெரிஞ்ச குடும்பம் தானே, பக்கத்தில் ரெண்டு வீடு தள்ளி இருக்கிறாங்க. இவனுக்கு இந்த இயேசு கிறிஸ்து கிட்டே போய் ஜெபம் பண்ணுவாங்க, இந்த மாதிரி எக்ஸாமுக்கெல்லாம் ஜெபிப்பாங்களேன்னு சொல்லி ஒரு நாள் போய் வருவாங்க வீட்டுக்கு. கதவை தட்டினான், அந்த தாயார் அந்த சகோதரி வந்தாங்க. என்ன தம்பி உள்ள வாப்பான்னு கூப்பிட்டாங்க. என்ன பக்கத்து வீடு தானே தெரியும், இல்லாண்டி எனக்கு வந்து ஒரு காரியத்துக்காக பிரார்த்தனை பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டான். என்ன பிரார்த்தனை பண்ணணும், எனக்கு வந்து பயமாக இருக்குது எக்ஸாமை குறித்து, எங்கள் அப்பா என் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை வச்சுருக்கிறாங்க, நான் இவ்வளோ மார்க் எடுப்பேன்னு எல்லாத்துக்கிட்டும் சொல்லிட்டாங்க, அதை நினைச்சாலே எனக்கு பயமாக இருக்குது, அவ்வளோ மார்க் என்னால் எடுக்க முடியுமான்னு சொல்லி படிக்க முடியல, கவனம் செலுத்த முடியல, கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, அதனால் படிக்க கஷ்டமாக இருக்குது, பயமாக இருக்குது, எனக்காக அவங்க இயேசு கிறிஸ்துக்கிட்ட ஜெபம் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டான். அவங்க சிரித்து கொண்டே, வா தம்பி நான் உனக்காக ஜெபம் பண்ணுறேன், இயேசு கிறிஸ்து உனக்கு உதவி செய்வார், உன் பயத்தை மாற்றுவார், உங்கள் அப்பா எதிர்பார்க்குற மாதிரியே நீ நிறைய மார்க் எடுப்ப, உன்னை இயேசப்பா வெற்றி கொடுத்து உயர்த்துவாங்க, பயப்படாதன்னு சொல்லி அவனை முழங்கால் படிக்கிட்டு அவன் மேலே கை வைத்து ஜெபிச்சாங்க. ஆண்டவரே இந்த தம்பி உங்களுடைய பாதத்தில் வந்திருக்கிறான், அவனுடைய பயத்தை நீங்கள் மாற்றிருங்க, நீங்கள் இன்றைக்கு அந்த பயத்தை மாற்றி அவன் நல்லா படித்து நிறைய மார்க் எடுக்கணும் அப்படின்னு அவர் ஜெபம் பண்ணாங்க. அவன் சொன்னான், மேடையில் வந்து அவங்க ஜெபிச்ச அந்த நிமிஷம் என் உள்ளத்தை விட்டு பயம் போய்விட்டது, அந்த பயம் என் உள்ளத்தை விட்டு போய்விட்டது. அதன் பிறகு அந்த எக்ஸாமை குறித்த பயமே இல்லை, எனக்கு ஒரு தைரியம், எனக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை. அப்போ அவங்க சொல்லி கொடுத்தாங்க, நீ படிக்க முன்னாலே ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க, ஒரு சின்ன ஜெபமாக எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, அதை வைத்து ஜெபம் பண்ணி நான் படிக்க ஆரம்பித்தேன். அதன் பிறகு எனக்கு பயமே இல்லாமல் தைரியமாக எக்ஸாமை ஃபேஸ் பண்ணேன், எழுதினேன், ரிசல்ட் வந்தது, எங்கள் அப்பா எதிர்பார்த்ததை விட அதிக மார்க் எடுத்து வெற்றி பெற இயேசு எனக்கு உதவி செய்தார் என்பதாக. இன்றைக்கு பயந்து கொண்டிருக்கிற தம்பி, பயந்து கொண்டிருக்கிற மகளே, இன்றைக்கு இயேசு அந்த பயத்தை உன்னை விட்டு விலக்கி உனக்கு தைரியத்தை தரப்போகிறார். வேத புஸ்தகத்தில் இயேசாயா 41:10 நீ பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். நம்ம கூட ஒருவர் இந்த பயம் இருக்கா தெரியுமா, தனிமையாக இருந்தால் தான், தனிமை உணவு தான் பயத்தை கொடுக்கும். ஒருத்தர் கூடவே இருந்தால் பயம் இருக்காது. இயேசுவை நீங்கள் சொந்தமாக்கி கொண்டால் எப்போவுமே கூடவே இருப்பார். படிக்கும் ஒரு கூட இருப்பார், நடக்கும் ஒரு கூட இருப்பார், ஸ்கூலுக்கு போகும் ஒரு கூட இருப்பார், எக்ஸாம் இங்கே எழுதும் ஒரு கூட இருப்பார். அவர் ஜெபிச்சாலே இயேசப்பா என் கையை பிடிச்ச எக்ஸாம் எழுதுங்க, அவர் கூடவே இருப்பதை உணர முடியும். அதுதான் இயேசு கிறிஸ்துவுடைய பிரசன்னம். இயேசுவே என் குழந்தையோடு நீங்கள் இருக்கணும், என் மகனோடு என் மகளோடு இருக்கணும், நீங்கள் கூட இருந்து படிப்பில் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு பெற்றோர் ஜெபம் பண்ணுங்கள். நீங்கள் ஜெபம் பண்ணி, இயேசப்பா நீங்கள் என் கூட இருக்கணும், இன்றையோடு அந்த பயம் போயிடணும், நீங்கள் எனக்கு படிப்பில் உதவி செய்யணும்னு ஒரு சின்ன ஜெபம் பண்ணி பாருங்கள். ஒரு வித்தியாசத்தை கட்டாயமாக உணர்வீங்க. பயம் இன்றைக்கு உங்களை விட்டு விலகும். ரெண்டாவது ஒரு பிரச்சனை வியாதி. சாதாரணமாக வியாதி என்பது ஒவ்வொரு மனுஷனும் கடந்து போகிற ஒரு பாதை.
ஆனால் சிலருக்கு எக்ஸாம் வருகிற டைமில் ஒரு வியாதி வரும். சிலருக்கு தலைவலி, சிலருக்கு கண்ணு பிரச்சனை, சிலருக்கு சரீரத்தில் ஏதோ ஒரு உபாதை. எக்ஸாம் டைமெல்லாம் வியாதிப்படுகிற சிலரை நான் பார்த்துருக்கிறேன். பேரண்ட்ஸ் கூட்டிகிட்டு வருவாங்க, எக்ஸாம் வந்துட்டாலே என் பிள்ளைக்கு வியாதி வந்துடுது பிரதர், எக்ஸாம் வந்துட்டாலே வியாதியோட கஷ்டப்பட்டு தான் எக்ஸாம் எழுதி விட்டு வருவாள், எக்ஸாம் முடிஞ்ச உடனே சரியாயிரும். சிலர் இந்த எக்ஸாம் நிமித்தம் பாதிக்கப்படுறவங்க உண்டு, சிலருக்கு பயத்தை நிமித்தம் வருகிற பாதிப்பு, சிலருக்கு பிசாசினால் உண்டாகிற பாதிப்பு. யோவான் 10:10 திருடனாகிய பிசாசு அவன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். அந்த அவன் தான் முக்கியமாக பயத்துக்கு காரணம். பயந்தாலே பிசாசு உள்ளே நுழைஞ்சி சரீரத்தை பலவீனப்படுத்துவது, நோய்களை கொண்டு வருவது, சிலருடைய படிப்பை தடுப்பது, சிலருடைய உயர்வை கெடுப்பது, சிலருடைய வெற்றியை கெடுக்க சாத்தான் வந்து நீங்கள் படிக்க விடாதபடி தடைகளை கொண்டு வர போராடுவான். அதான் சில சமயத்தில் குடும்பத்தில் அந்த டைமில் தான் ஒரு விபத்து உண்டாகும், அந்த டைமில் தான் சில பேரண்ட்ஸ் சிக்காவாங்க, அந்த டைமில் தான் ஒரு வினோதமான காரியம் குடும்பத்துக்குள்ளே நடக்கும். அது தற்செயலாக நடப்பது அல்ல, சிலருக்கு தற்செயலாக நடக்கும். ஆனால் பெரும்பாலும் நம்முடைய எதிராளியாக சாசு அவன் வந்து உங்களுடைய படிப்பை திடுக்க கெடுப்பதற்கு, உங்களுடைய கான்சன்ட்ரேஷனை குலைப்பதற்கு, நீங்கள் கவனம் செலுத்த படிக்க முடியாதபடி செய்வதற்கு வியாதி பலவீனம் போராட்டத்தை கொண்டு வருவார். ஒருவேளை உங்களுடைய குழந்தை, உங்களுடைய மகன், உங்களுடைய மகள் வியாதியில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கலாம், இன்றைக்கு இயேசு சுகம் தருவார். நீங்கள் ஜெபிக்கும் போது அற்புதம் நடக்கும். மூன்றாவது ஒரு பிரச்சனை, இந்த சப்ஜெக்ட் எனக்கு பிரச்சனை, கணக்குன்னா எனக்கு பிரச்சனை, தமிழ் அப்படின்னா அந்த சப்ஜெக்ட் எனக்கு பிரச்சனை, ஏதோ ஒரு சப்ஜெக்ட் உங்களுக்கு பிரச்சனை, அதில் எனக்கு ஞானமே இல்லை, படி என்ன தான் முயற்சி பண்ணாலும் அதில் எனக்கு புரிய மாட்டேங்குது, மார்க் எடுக்க முடியல, எல்லாம் நல்லா இருக்கிற ஒரு சப்ஜெக்டில் மாத்திரம் பாதிப்பு, அதனால் எல்லாமே பாதிக்கப்படுது. இது இது எனக்கு புரியல, இதில் மார்க் எடுக்க முடியலன்னு எல்லா பாடமும் படிப்பு, அதை நினைச்சாலே டென்ஷன் பயம். அந்த சப்ஜெக்டை நினைக்கும் போது என் பிள்ளைக்கு இது மட்டும் வரமாட்டேங்குது, டியூஷன்லாம் வச்சு பார்த்துட்டோம், அந்த சப்ஜெக்டில் டியூஷன்லாம் வச்சு சொல்லி கொடுத்துட்டோம், ஆனாலும் ஜஸ்ட் பார்டரில் தான் பாஸ் பண்ணி கொண்டு இருக்கிறான், என்ன பண்ணுன்னு தெரியல. பெற்றோரு கலங்கி கொண்டு இருக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு வசனம் சொல்லட்டுமா? வேறு புஸ்தகத்தில் யாக்கோபு எழுதின நிருப 5:6 உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். சரிங்களா? அன்று சொல்கிறாரு, ஏதோ ஒரு சப்ஜெக்டில் உங்களுக்கு ஞானம் இல்லை, எனக்கு கணக்கு பாட ஞானமே இல்லை, வரமாட்டேங்குது, மூளையில் ஏற மாட்டேங்குதுன்னு கலங்கி கொண்டு இருக்கலாம். இந்த சப்ஜெக்ட், இந்த புக்கை பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி வருது, புரிய மாட்டேங்குது, மண்டையில் ஏற மாட்டேங்குது, படித்து படித்து பார்க்குறேன், ஒன்றும் வரமாட்டேங்குது, கஷ்டம், அப்படி கலங்குறீங்களா? ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் சம்பூர்ணமாக ஞானத்தை தருவேன். எனக்கு அருமையான பிள்ளைகளே, இந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், என் மகனே மகளே, ஞானத்தில் குறைவுபட்டிருக்கிறியா? எனக்கு இந்த சப்ஜெக்டில் ஞானம் இல்லையே நீ நினைக்கிறியா? நான் உனக்கு சம்பூரணமாக தருவேன்றார். இன்றைக்கு நிச்சயபிக்கணும், எனக்கு இந்த சப்ஜெக்டில் ஞானம் வேணும்னு சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு அருளி செய்வார். நீங்கள் ஜெயிப்பீங்க, ஜெயம் கத்தரால் வரும், பயப்படாருங்க. கடைசியாக இன்னொரு பிரச்சனை என்னென்னா, சிலர் சொல்லுவாங்க, நான் ராத்திரிலாம் உட்காந்து படிக்கிறேன், காலையில் எழுந்த உடனே எல்லாம் மறந்து போயிடுது, ஒன்றுமே ஞாபகத்தில் இல்லையே, விழிச்சிரிஞ்சு படுக்கிறேன், முழிச்சிருந்து படிக்கிறேன், கஷ்டப்பட்டு படிக்கிறேன், காலையில் எழுந்து பார்த்தா ஒன்றுமே மைண்டில் இல்லை, ஞாபக சக்தியே இல்லை, எல்லாம் மறந்து போயிடுதே. சிலர் கூட்டிகிட்டு வருவாங்க, பேரண்ட்ஸ், பிள்ளை வந்து அழுவோம், என் மகள் அழுகிறான், பையன் அழுகிறான், நான் எவ்வளோ படித்து பார்க்குறேன், ராத்திரிலாம் உட்காந்து படிக்கிறேன், காலையில் பார்த்தா ஒன்றும் ஞாபகத்தில் இல்லை, நான் என்ன பண்ணுவேன்? ஞாபக சக்தி இல்லை, ஞாபக சக்தியில் படித்த பாடம் மனசில் தங்கலை, ஞாபகத்தில் இருந்தால் தானே எக்ஸாமில் எழுத முடியும். சிலருக்கு அந்த பிரச்சனை, சிலருக்கு பயம், சிலருக்கு வியாதி பலவீனம், சிலருக்கு குறிப்பிட்ட சப்ஜெக்டு புரிய மாட்டேங்குது, வரமாட்டேங்குது, ஞானம் இல்லை, சிலருக்கு
ஞாபக சக்தி இல்லை. இதான உங்கள் பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் இயேசு. அவர் உங்களுக்கு நல்ல ஞாபக சக்தி தருவார். எனக்கு ஞாபகம் இருக்குது, ஒரு சமயம் ஒரு ஸ்கூலில் படிக்கிற ஒரு மகளை அழைச்சிட்டு தாயார் வந்தாங்க. என் பிள்ளை இவ்வளோ சொல்கிறாம்மா பிரதர், ஞாபக சக்தி இல்லைன்னு சொல்கிறா, அழுகிறான்னு சொல்லி அவளை பார்த்தா கண்ணில் கண்ணீரோடு அழுது கொண்டே நிற்கிறாள். நான் என்ன படித்து என்ன பிரயோஜனம், எனக்கு தான் ஞாபக சக்தி இல்லையே அப்படின்னு. ஆண்டவர் வந்து என்ன கேட்டாலும் தருவேன்னு இருக்கார்ல. இயேசுவே எனக்கு ஞாபக சக்தி தாங்கன்னு தருவாரா? தருவார்ல. ஞானம் தாங்கன்னு கேட்டால் தருகிறார், சுகம் தாங்கன்னு கேட்டால் தருகிறார், அற்புதம் செய்கிறார்ல, ஞாபக சக்தி தருவார். ஜோமண்ணு தலையில் கை வை. இயேசுவே எனக்கு நல்ல ஞாபக சக்தி வரட்டும், இன்று முதல் எனக்கு ஞாபக சக்தி தாங்க, அந்த ஆசீர்வாதத்தை எனக்கு தாங்கன்னு கேள்வி. நான் படிக்கிறதுக்கு அந்த ஆசீர்வாதம் வேணும். அப்போ தானே நீ ஞாபக சக்தி இருந்தால் தானே படித்து நல்ல எக்ஸாம் எழுத முடியும். ஜோமண்ணு ஜெபம் பண்ணி அனுப்பினேன். அடுத்த முறை வந்தபோது சிரித்த முகத்தோடு, இப்போ எனக்கு நல்ல ஞாபக சக்தி இருக்குது, எனக்கு நல்ல மாற்றம், அவ்வளோ சந்தோஷம். உங்களுக்கு செய்வார், நீங்கள் ஜெயிப்பீங்க. ஜெயமோ கத்தரால் வரும். பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். எக்ஸாம் எழுத ஆயத்தப்படுகிற உங்களுக்காக விசேஷமாய் நான் ஜெபம் செய்கிறேன். முக்கியமாக நீங்கள் எக்ஸாம் எழுதுகிற நாளில் அந்த நேரத்தில் இயேசுடிக்கிற ஜெபக்குழுவில் உபவாசத்தோடு உங்களுக்காக ஜெபிக்க ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறாரு. ஆனால் அந்த டைமில் நாங்கள் எங்கேருந்து உங்களுக்காக ஜெபித்து கொண்டே இருப்போம். தைரியமாக எக்ஸாம் எழுதுங்க. ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறாரு. இப்போ ஆண்டவர் உங்களோட பேசினார்ல, ஜெயம் கொடுக்கிற தேவன். ஆண்டவருக்கு ஒரு பெயர், ஜெயம் கொடுக்கிற தேவன். ஜெயமோ கர்த்தரால் வரும். நான் ஜெயிப்பேன், வெற்றி பெறுவேன், சாதிப்பேன், இயேசு என் கூட இருக்கிறார் என்கிற தைரியத்தோடு எக்ஸாமை, ஒவ்வொரு எக்ஸாமையும் நீங்கள் எழுதுங்க. ஆண்டவர் அற்புதம் செய்வார். இப்போ உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். என் கூட சேர்ந்து ஜெபிக்கிறீங்களா? ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கலாமா? தகப்பனே, எக்ஸாம் எழுத போகிற உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறப்பா. அருமையான இந்த தம்பி, இந்த மகளை நீங்கள் பாருங்கள். தங்களால் முடிந்த அளவு பிள்ளைகள் படிச்சிருக்கிறாங்கப்பா. இப்பொழுதும் இதற்கு மேலே நீங்கள் தான் ஜெயம் கொடுக்கிற தேவன். ஒவ்வொரு எக்ஸாமிலும் கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும். அன்று எக்ஸாம் எழுதும் பொழுது எல்லா பயங்களும் அவருடைய உள்ளத்தை விட்டு விலகட்டும். உம்முடைய பிரசன்னத்தை பிள்ளைகளுக்கு தாரும். நீர் கூட இருக்கிறதை அவள் உணரும்படி நீர் கிருபை கொடுப்பீராக. அன்றுவரை படித்த பாடங்களை எல்லாம் நீர் ஞாபகப்படுத்தி எல்லா கொஸ்டினுக்கும் சரியான நேரத்துக்குள்ள ஆன்சர் எழுதி முடிக்க கிருபை தாரும். உம்முடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய பிரசன்னத்தை கொடுத்து ஆசீர்வதியும். எந்த விதத்திலும் தடங்கள் ஏற்படாதபடி, வியாதி பலவீனங்கள் தொடாதபடி காத்துக்கொள்ளும். ஒவ்வொரு எக்ஸாமிலும் நீர் கூட இருக்கணும். எழுதி முடிக்கும் வரைக்கும் உம்முடைய பிரசன்னம் கூட இருக்கணும். திருத்துகிறவருடைய கண்களில் தயவு கிடைக்க பண்ணி அவங்க உழைத்த உழைப்பிற்கு ஏற்ற பலனை காண செய்யும். பெரிய வெற்றிகளை தாரும். ஜெயமோ கத்தரால் வரும் என்ற வார்த்தையின்படி ஒரு அவுட்ஸ்டாண்டிங் விக்டோரி உம்முடைய பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். முதல் மதிப்பெண் எடுத்து வெற்றி பெற சாதிக்கும்படியான ஒரு அற்புதத்தை இந்த பிள்ளைகளுக்கு செய்து மகிழ பண்ணும். உம்முடைய கரம் தொட்டதற்காய் ஸ்தோத்திரம். பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். பெரிய ஜெயத்தை நீர் கொடுக்கிற அன்பிற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு நீ துணை நிற்கிற அன்பிற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், மெசேஜ் கேட்டிங்களா? நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்களாக விசுவாசிக்கிறோம். எந்த தேர்வு குறித்தும் நீங்கள் பயப்படாதீங்க, கலங்காதீங்க. நிச்சயமாக இயேசப்பா எல்லா தேர்விலையும் உங்களுக்கு வெற்றி பெற அவர் உதவி செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். மீண்டும் அடுத்த வாலிபர் உலகம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். Until then, bye, God bless you. For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thoothukudi District, 628-211. Our phone number 0463935353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.